இந்த குரலை கேட்க நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சென்சேஷனல் அமேசிங் வாய்ஸ்க்கு சொந்தக்காரி ஜென்சி மேடம், வெல்கம் டு சங்கமம். நமஸ்தே. நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து எர்ணாகுளத்துல இருக்கீங்களா? ஆமா. ஓகே. இப்போ ரொம்ப வருஷம் கேச்சு, ஒரு பெரிய கேப் கேச்சு, நீங்க யூ கம் பேக். ஆமா, ஒரு 25 வருஷம் அப்ராக்சிமேட்லி. ஆமா, 81க்கு லாஸ்ட் பாட்டு பாடின நான் ஃபிலிமில். 81ல கொஞ்சம் நீங்கள் 77ல 81 ஒரு மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் ஒரு 80 songs 90 songs பாடியிருப்பீங்க. ஆமாம், 80 songs இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். ஆமாம், உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஆடியன்ஸ் இஸ் கெட்டிங் டு சி யூ அகெயின். அஃப்கோர்ஸ் அந்த 4 வருஷத்தில் ஒரு 4.5 வருஷத்தில் நீங்கள் பாடின ஒவ்வொரு பாட்டும் பேர்ல்ஸ். ஃபுல் கரியரில் வந்து நிறைய பேர் வந்து 20-30 இயர் கரியரில் அந்த மாதிரி பாடல்கள் முத்து முத்தாக ஒரு ஒரு பாடும். வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் 81? 81ல 4 வருஷம் எப்போவுமே ராஜா சாரும் எல்லாருமே என்னை நிரந்தரமாக கூப்பிட்டுருந்தேன். ஆனால் ராஜா சாரோட நல்ல சமயத்தில், இப்போவும் நல்ல சமயம்தான். அன்னைக்கு எனக்கு ரொம்ப தன்னது எல்லாமே ஹிட்டு தான். அதுக்கு நான் என்னோட ஜீவித அவசானம் வரைக்கும் ராஜா சார்கிட்ட கடப்பட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ஒருத்தரும் என்னை காணும்போது அந்த பாட்டு, இதயம் போகுதே, காதல் ஓவியம், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு எனக்கிட்ட சொல்லும். அப்போது எல்லாமே எனக்கு ராஜசாரனோட நன்றி என்னோட மனசில் இருக்குது. அப்புறமா 81க்கு அப்புறமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிடல, அது மட்டும் எனக்கு தெரியும். என்னன்னு தெரியல எனக்கு. மிஸ் பண்ணுறீங்களா ப்ளேபேக்கை? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் கெசட்ஸ் கொடுக்குறீங்க, சீரீஸ் கொடுக்குறீங்க, அது என்ன என்ன ஸ்டைலில்? அது டிவோஷனல் மலையாளத்தில் மெயின்லி. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த 4 வருஷத்துலையும் நீங்கள் அப்போ கூட வந்து கேரளாவில் தான் இருந்தீங்க, ரைட்? அண்ட் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து ரெக்கார்டிங்கு மட்டும் வருவீங்க இல்லைனா? ஆமாம் ஆமாம், அன்றைக்கும் மெட்ராஸில் தங்குறது இல்லை, ரெக்கார்டிங்க்கு மட்டும் இங்கே வருவேன். உங்களோட மியூசிக்கல் கரியர் ராஜா சார் இசையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது முதல் தடவை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதை நிறைய மேடைகளெல்லாம் பாடியிருந்தது சின்ன வயசில். அப்புறமா இந்த மலையாளத்தில் பாடினேன், எம் கே அர்ஜுனன் மாஸ்டர் எனக்கு முதல் சான்ஸ் கொடுத்தது. அர்ஜுனன் மாஸ்டர் என்னோட ஊரில். அப்புறமா யேசுதாஸ் சார்
தாசேட்டன்கிட்ட நான் நிறைய மேடைகளெல்லாம் பாடியிருந்தது. அப்போது தாசேட்டன் தான் சொல்கிறது, இங்கே ராஜசார்கிட்ட வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு நீ வா நாளைக்கு அப்படி சொன்னேன். நான் மெட்ராஸில் வந்து அன்னக்கிளி அந்த பாட்டு பாடினேன் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு. அப்புறமா நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குது அந்த மாதிரி சொன்னேன். விஸ்வாசம் வந்ததும் இல்லை, ஆனால் இத்தனை இவ்வளோ பெரிய ஆளுக்கிட்ட என்ன இவ்வளோ சீக்கிரமாக சான்ஸ் கிடச்சதுக்கு எனக்கு விஸ்வாசமே வரல இருந்தேன். பிற்றைய திவசமாக ரெக்கார்டிங்க்கு வரும்போது ஜானகி அம்மையோட சேர்ந்து பாடின ஒரு பாட்டு, திருப்பூர சுந்தரி அந்த பாடத்தில் வானத்து பூங்கிழின்னு வரட்டேன். வானத்து பூங்கிழி மானன வாழ்ந்தவள் மண்ணில் வீழ்ந்தாளம்மா, என்றும் கண்ணீரில் வாழ்ந்தாளம்மா, எங்கும் கண்ணீரில் வாழ்ந்தாளம்மா. அந்த பாட்டை நான் பாடினேன். அப்புறமா ரெண்டு திவசம் முடிஞ்சு வட்டத்துக்குள் சதுரம் என்ற பாடத்தில் ஆட சொன்னாரே என்ன ஒரு கிளப் சாங் பாடினேன். ஆட சொன்னாரே எல்லோரும் நாரா கொண்டாட வாருங்களே பாடுங்களே இன்னும் பாடுற பாட்டு. அப்புறமா முள்ளும் மலரும் படத்தில் அடிப்பெண்ணே. ஓகே. அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே ரொம்பவே பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இனிஷியலி ஃபர்ஸ்ட் டூ சாங்ஸ் இனிஷியல் சாங்ஸ் விட இந்த பர்டிகுலர் பாட்டு, ரெண்டு பாட்டு பாடுறதுக்கு அப்புறம் தானே இந்த பாட்டு பாடினேன், இது ரொம்ப ஹிட் ஆச்சு. ஜென்சி மேடம் சொல்லுவாங்க என்ன மாதிரி பாட்டு இருந்தா கூட அது ஒரு ஹாப்பி பாட்டா இருந்தா கூட ஒரு பேப்பி நம்பர் இருந்தா கூட உங்க குரல்ல ஒரு சர்டன் மெலன்கலி ஒரு சோகம் அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆமாம், எல்லாருமே சொல்லுவாங்க என்னோட வாய்ஸில் ஒரு சோகம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சோகம் அவங்க எனக்கு இஷ்டம்தான், ஆனால் எனக்கு அப்படி தோன்றதில்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடல், ரொம்ப பாப்புலர் பாடல், தம்தன தம்தன உங்களோட ஒரு பாடல். வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் கேட்டோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இன்னும் சந்திப்போம்.
take a break. Welcome back to Sangamam, and we are with Jensi Madam. உங்களோட கரியர்ல வந்து பாரதிராஜா சார்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். அவரோட படங்கள்ல நிறைய பாடல்கள் நீங்க பாடியிருக்கீங்க. ஆமா ஆமா. ஏதாவது ஹம்மிங்க கூட எனக்கு தந்திருந்தது. ஆனா கிழக்கே போகும் ரயில்ல அந்த படத்துல ஃபுல் அந்த ஃபிலிம் முடியும் வரைக்கும் என்னோட ஹம்மிங்க தான் வச்சிருந்தது. அதெல்லாம் எனக்கு கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். இரு பறவைகள் மலை அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். ராஜசரி இசையில் அகேன். ஆமா. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்த மறைவெனில் இது கனிவளும் அங்கே அங்கே கணிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இலை மறைவெனில் இது கனிவளும் அங்கே அங்கே கணிந்தன. இது கண்கள் சொல்லோரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். இதோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதை முடிச்ச அப்புறமா ரெண்டு திவசம் அடுப்பிச்சு அந்த ஆயிரம் மலர்களே இது இந்த பாட்டு நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணீங்க ஆயிரம் மலர்களே அந்த பாடலையும் கேட்போமா? ஓ ஷுவர்.
ஏஞ்சலிக் வாய்ஸ் அந்த வார்த்தை தான் எனக்கு வருது. இன் ஃபேக்ட் பிக்சரைசேஷனும் அந்த மாதிரி கொஞ்சம் ஏஞ்சல் லைக் தேவதை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஐ திங்க் அந்த மாதிரி தான் உங்களோட மோஸ்ட் நிறைய பாடல்கள் உங்களோட அந்த மாதிரி ஒரு பிக்சரைசேஷன். எல்லா பாட்டிலும் ஒரு ஹம்மிங் ஏதாவது இருக்கும் அன்னைக்கு. நிச்சயமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். அதுக்கு பிறகு இந்த மியூசிக்கல் ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். ஜென்சி மேடமோட ஏஞ்சலிக் வாய்ஸ் கேட்கணும்னா ஸ்டே டியூன் ரைட் ஆஃப்டர் தி பிரேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் ஜென்சி மேடம். ஜென்சிஜி வந்து ஃபேன்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட ஒரு பாட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ஒவ்வொரு பாட்டுக்கும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் தெய்வீக ராகம் இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங். அது உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த மாதிரி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு? தெரியும். எனக்கு இப்போவுமே மலையாளத்திலே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்த மதுரையில் நாகர்கோவில் அந்த இடத்துல இருந்த எல்லாமே இப்போவுமே லெட்டர் எல்லாம் போடுவாங்க. ஃபேன் மெயில் இன்னும் வருதா? ஆமா. அமேசிங். ஆமா. ஃபேன்ஸ்காக அந்த ஒரு பாட்டு கேட்போம். ஓ ஷூர். தேவி ஹராகம் தேவிட்டாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். தெய்வீகராகம் தெவிட்டாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். அப்படி லைவா கேக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐம் ஷூர் நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இந்த இந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு தோணிதா? அன்னைக்கு நீங்க தோன்றது இல்ல. ஆனா நல்ல மெலடி அந்த நான் சொல்லும் போது காரஸ் இதெல்லாம் பாடியிருக்கேன். ஓஹோ வளர ரொம்ப சிம்பிளானாலும் அதில் அதிலோட ஃபீலு ரொம்ப இருக்கு இல்லையா? ஆமாம். அது கேட்டபோது எனக்கு புரிஞ்சிருச்சு இது நல்ல ஒரு பாட்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து என் வானிலை அந்த பாட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய ஹிட் பாடல். அந்த பாட்டு கேட்போமா? ஓகே. தாரகை
என்கிட்ட வார்த்தையே இல்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. சோ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு நிஜமா தெரியல, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அண்ட் இப்படி லைவா கேட்கறது இஸ் ஜஸ்ட் அமேசிங், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உங்களோட மென்டரோட ராஜா சாரோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் கிட்டார் ஹெவி பீஸ் அது. ஆமா, ரொம்ப நல்ல ஆர்கெஸ்ட்ரேஷன். அதுக்கு இமேஜ் பண்ண முடியல, அந்த அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் அது. அது முதல்ல எல்லாம் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் பாடும்போது ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாசிக்குவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ராஜா சாருக்கிட்ட கூட பாடின பாட்டு வந்து சேர்ந்து தான் பாடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பாடினது இல்லையா, இன்னைக்கே தானே ட்ராக்கு இதெல்லாமே ஸ்ட்ரெயிட் பாடின பாட்டு. முதல் தடவை பிரியா பாடுதல் மட்டும் ட்ராக்கு பாடினேன் நான். எல்லாமே இந்த இத்தனை பாட்டுகளும் ஸ்ட்ரெயிட்டாக தான் பாடினது அன்னைக்கு. அவரோட சேர்ந்து பாடுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் பக்கத்தில் எனக்கு நர்வஸாக இருந்தது, நர்வஸாக இருக்கு, நர்வஸாக இருந்தது. அன்னைக்கு இந்த பாட்டும் பாடியிருக்கு. இப்போமா ஓகே. ட்ராக் வரும்போது அதோட பாடுறது ஆஃப்கோர்ஸ் அது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதோட முதல் பாடல் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது முதல் தடவை அந்த மாதிரி பாடுறது? முதல் தடவில் இது பிரியா பாடத்தில் அந்த பாட்டு முதல் தடவில் நான் ட்ராக்கு பாடினேன். நானும் தாசர்னு சேர்ந்து பாடினது. ஆனால் ஆர்கெஸ்ட்ரா முதல்ல எடுத்துட்டு அந்த பாட்டு கேட்போமா? ஓகே. ஹத்திய குஷுக்காவா தள்ளாட
ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே இன்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே ரொம்பவே அருமையான பாடல் இது ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் அண்ட் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் கம் ரைட் பேக் வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் ஜென்சி மேடம் ஜென்சி மேடம் நீங்கள் வந்து ஆஃப் கோர்ஸ் ஐடல் ஃபார் மெனி பீப்புள் உங்களோட பாடல்கள் ஆர் சச் பிக் ஹிட்ஸ் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் பட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் நான் சின்ன வயசில் சுஷீலாமோட பாட்டு அந்த மலையாள சாங் நிறைய வந்துருச்சு அதெல்லாம் கேட்டு படிச்சிருந்துச்சு அப்புறம் ஜானகி அம்மாவோட எல்லாரோடையும் பாவம் அது அது நான் ஸ்பெஷலாக ஜானகி அம்மா கூட ஆமாம் ஆமாம் ஜானகி அம்மா அப்புறம் சுஷீலா அம்மா கூட சுஷீலா அம்மாவோட ரொம்ப பாவம் இல்லாமல் ஃபீல் பண்ணுறது பயங்கர ரொம்ப இதாக இருக்கு உங்களோட பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது நீங்கள் ஜானகி அம்மாவோட பாட்டு ஓகே நிறைய பாட்டு இருக்கு ஆனா பிரியால டார்லிங் டார்லிங் பாடுறேன்
and we love your voice. ஒரு சின்ன break எடுத்துப்போம் and இந்த journey continue பண்ணுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Come right back. Welcome back to Sangamam and we are with Jensi madam. Malayalam paadalgal pathi pesindinga neenga. Any favorite Malayalam paadalgal indha nigazhchila neenga paathinga? Okay, paad. La 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 la. കുടത്തിൽ തുഞ്ചത്തായും ഞാനിടാ തുമ്പി വാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്തായും ഞാനിടാ ആകാശ പൊന്നാളി നിലകളെ ആയത്തിൽ തൊട്ടേ വരാ ആകാശ പൊന്നാളി നിലകളെ ആയത്തിൽ തൊട്ടേ വരാ തുമ്പി വാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്തായും ഞാനിടാ തുമ്പി വാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്തായും ഞാനിടാ നല്ല പാട്ട് അന്നേക്ക് 80s-ലാന്ന് തോന്നുന്നുണ്ട് ഇത് ഇന്ത പാട്ട് അന്നേക്കേ ரொம்ப ഹിറ്റ് உங்களோட ரொம்ப அழகான ஒரு பாட்டு மீன்கொடி தேரில் இன்ஃபேக்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி வந்து அங்க அதுல வந்து 5 மியூசிக் டைரக்டர்ஸ் அதுல கம்போஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஹே ராஜசாரோட பாட்டு நான் பாடுனது கரும்பு வில் படத்துல அந்த பாட்ட கேப்போமா போகின்றார்
கொடி தேரில் மன்மதராகம் ஊர்வலம் போகின்றார். ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், இந்த நிகழ்ச்சியில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க ப்ளே பேக்கை மிஸ் பண்ணுறீங்க எக்ஸட்ரா அண்ட் ஆல், வுட் யூ லைக் டு கம் பேக் ஃபுல் டைம்? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா வர விரும்புவீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா கண்டிப்பாக வருவேன் நான். கண்டிப்பாக வருவீங்க. ஆமாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் ஐ ஹவ் காட்டன் டு ஹியர் யூ ஆல் ஓவர் அகேன். நீங்கள் ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? எல்லாருக்குமே என்னோட நன்றி. எங்களுக்கு உங்களோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் சங்கமம். ஒரு ட்ரிப் டவுன் மெமரி லேன் மாதிரி இருந்தது. இவ்வளோ வருஷமாக ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் உங்களோட பாடல்கள் கேட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ வெரி மச். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன்னா. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணுறேன். நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் மாதங்கி சிங். குட் பை அண்ட் டேக் கேர்.